أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கிராமவாசி வந்தார். நாயகமே, நான் 5 நேரம் கரெக்டா தொழுதுறேன், ஆனா எனக்குன்னு மட்டும் தனியா ஒரு தொழுத வேணும் சொல்லுங்க. அதை நான் தொழுதா ரிசுக்கு என் வீட்டை தேடி வரணும், பொருளாதாரம் என் வீட்டை தேடி வரணும், கவலை இருக்க கூடாது, சந்தோஷத்திலேயே வாழணும், அப்படி ஒரு தொழுகை எனக்கு. பெருமானார் அவரை பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. இப்படி ஒரு கிராமவாசி கேட்கிறாரு பாத்தீங்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுஹருக்கு பிறகு, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுஹருக்கு பிறகு 4 ரக்அத் தொழுது கொள்ள வேண்டும். 2 சலாத்தை கொண்டு அதுல மொதல் ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள், 10 முறை இன்னா அன்சல்னாவை ஓதிக்கொள்ளுங்கள், ஒரு குல் ஹுவல்லா. 2வது ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள், இதா ஜுல்ஜிலத்தில் அர்னு ஜில்ஸாலஹா 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள், குல் ஹுவல்லாவை 1 முறை ஓதிக்கொள்ளுங்கள், சலாம் கொடுத்துருங்க. அடுத்த 2 ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு 10 முறை வல் ஆதியாத் லப்ஹன் ஓதிக்கொள்ளுங்கள், ஒரு குல் ஹுவல்லா, ஒரு குல் அஊது பிரப்பில் ஃபலக். 2வது ரக்அத்தில் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல்யாயுகள் காஃபிரூன் 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள், குல்ஹுவல்லா 1 முறை, குல்லா ஊது பிரபின் நாஸ் 1 முறை. இதை ஓதி தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரிசுக்கை கொண்டு வந்து கொட்டுவான். அந்த கிராமவாசி சொல்றாரு, அதுக்கு பிறகு நான் மார்க்கெட்டுக்கு போனா என்னை வாடிக்கையாளர்கள் ஈ மொய்த்ததை போட்டு மொய்ப்பார்கள், எல்லா கடையும் மூடி வச்சிருப்பான், ஆனா எனக்கு மட்டும் ரிசுக்கு அல்லாஹ் கொட்டு கொண்டு கொட்டுனான். இப்படி ஒரு தொழுகையை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். இதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்போம், அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹுரு தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.